வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள்ட்ட நோச். இந்த வீடியோவில் உங்களை வரவேற்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சர்லாந்துன்ற கலாச்சாரம் என்ன, இங்கே என்ன நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது, இவரோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற வாழ்றதுக்கான செலவுகள் எப்படி இருக்குது, அதை பற்றி சில விஷயங்களை போட சொல்லி நிறைய பேர் கேட்ட வண்ணம் இருக்கணும். ஸோ அதைக்காண்டியே நான் இந்த சேனலில் இனிமேல் வந்து சுவிஸை பற்றிய இன்ஃபோஸை கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ இப்படி ஒரு வீடியோ போடலாமான் இருக்கேன். நான் வந்து இதை வந்து ஒரு சீரியஸான விஷயமாக கொண்டு போகாமல் அப்படி சிம்பிளாக ஒரு இன்ஃபர்மேஷன் இது மாதிரி தான் கொண்டு போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக தெரிஞ்சுள்ள வேண்டிய என்னென்னா, நான் படித்து தெரிஞ்சு கொண்டதும் மற்றதும் நான் கேட்டு அறிஞ்சு கொண்ட விஷயங்களையும் தான் பெரும்பாலும் இதில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதில் வந்து பிழைகளும் இருக்கலாம், சரி பிழை எல்லாம் இருக்கலாம். ஆனால் பிழைகள் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் அது தெரிய வரும், நானும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் நான் விடும் பிழைகளை தெரிவியுங்கள். மற்றது இன்றைக்கு தான் ஸ்டார்டிங்கன்றபடியே ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ முடியும். அதாவது இந்த அரசியல் முறையை பற்றி பார்ப்போம். வருங்காலங்களில் நிறைய புது புது வீடியோக்களில் புது புது விஷயங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கில் வரும். இப்போ நிறைய வந்து டாபிக் போய்கொண்டிருக்கு. அதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மருத்துவ காப்பீடு வந்து வார வருஷம் வந்து எல்லாருக்குமே நிறைய விதமாக கூட போகுது. ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் டாப்பிக்கெல்லாம் கதைக்கிறதுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த விஷயங்களில் கதைப்போம். இன்றைக்கு சிம்பிளாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நாங்கள் இப்போ ஒரு நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதான் நாட்டை பற்றி தான் நம்ம முழு தகவலும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய என்னென்று பார்த்தீங்கன்னா, இங்கே அரசியல்ன்ட்டு பார்க்க வந்து சுவிஸில் எப்படி நிதி நிலைமைகள் மற்றது கலாச்சாரம் இங்கே வாழ்வாதார தரம் எப்படி நல்லா இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே அரசியல் முறைமையும் நல்லபடியாகவே இருக்குது. இது காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆட்சி செய்வது ஒரு ஆள் கிடையாது, ஏழு பேர். அதாவது சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் வாழ்க்கை முறை அடிப்படை கட்டமைப்பு எல்லாமே வந்து சர்வதேச ரீதியில் வந்து மேம்பட்டு இருக்கிறதுக்கு முதல் காரணமாக அமைவதும் இங்கே அரசியல் முறையில் உண்டு. அதாவது வந்து இந்த அரசியல் முறை தான் முதல் காரணமாக இருக்கின்றது. காரணம் என்னென்று பார்த்தீங்கன்றால், ஏதாவது ஒரு முடிவெடுக்கும் போது ஒருவரால் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது, ஏழு பேர் சேர்ந்தே முடிவெடுக்க வேண்டும். புதுதாக ஒரு சட்டத்தை இயக்க வேண்டுமென்றால் ஏழு பேர் வந்து முடிவெடுக்க வேண்டும். அதுதான் இந்த நாட்டின் ஒரு பாரம்பரிய சட்டமாக அன்று தொட்டு வரைக்கும் இருக்குது. இதுவும் ஒரு சிறப்பம்சமாகவே உலகம் பூராகவும் தெரியப்படுது. மட்டும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சட்ட முறை இருக்கண்டா, மாநில மட்டம், மாவட்ட மட்டம், மற்றது வந்து நாட்டில், அதாவது வந்து இங்கே வந்து புந்துன்னு சொல்லுவேன், புந்து கந்தோன் அப்படியான்னு சொல்லி, மற்றது கெனாயின்டேன்னு சொல்லி மூன்று பிரிவுகளாக இருக்குது. அந்த மூன்று பிரிவுகளையும் தாண்டி தான் ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றணும். அதற்காக என்ன செய்வாங்கன்றா, எலெக்ஷன் வைப்பாங்க. ஏதாவது ஒரு புதுதாக ஒரு சட்டம் வருதுண்டா, மக்களிடையே அது எலெக்ஷன், அதாவது வந்து ஓட்டுரிமை இருக்கிற மக்களிடையே ஓட்டு கேட்டுத்தான் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவாங்க. அதில் பெரும்பான்மை எதுக்கு வருதோ அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படும், இல்லையென்றால் அதை அப்படியே விட்டுருவாங்க. மற்றும் இந்த ஏழு பேரும் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருடமாக மாற்றி ஆட்சியில் இருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏழு பேருக்கும் சம உரிமை தான் இருக்கின்றது. ஆனால் அதில் ஒருவர் ஒவ்வொரு வருடமும் முதலில் இருப்பார், அதாவது வந்து லீடர் மாதிரி செயற்படுவார். இந்த வருஷம் ஒருவர் என்றால் மற்ற வருடம் மற்றவர் மாறிக்கொண்டிருப்பார். அப்படித்தான் இந்த கட்டமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி முறைக்கு பேர் என்று பார்த்தீங்கன்னா, கூட்டு சமஷ்டி இணைக்கப்பாட்டு ஜனநாயகம். அதாவது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டு சமர்ச்சி ஆட்சி முறை. அதாவது உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து வந்து ஒரு சிறிய ஒரு நாடாக இருக்குது. ஆனால் இந்த சுவிட்சர்லாந்தை பற்றி பேசாத நாடுகளே கிடையாது. ஏனென்றால் இங்கிட்ட இருக்கிற ஆட்சி முறையும் அப்படி ஒரு விஷயம், மற்றது பொருளாதாரம் வாழ்வின் தரம் எல்லாமே வந்து சுவிட்சர்லாந்து சின்ன நாடாக இருந்தாலும் அதை பற்றி பேசுவதற்கு கூடுதலாக பேசும் வார்த்தையாக இருக்கின்றது. அதாவது பேசும் பொருளாக வந்து இந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி வருது. சுவிட்சர்லாந்து அப்படி என்றால் ஒரு சிறந்த நாடு. அதற்கு காரணமாக அமைவதும் இந்த அரசியல் சாசனமும் இருக்கின்றது. அதாவது சமஷ்டி முறை ஜனநாயகம் இதுவே ஒரு பெரும் காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் தன்னிச்சையாக செயற்பட முடியாது. மற்றும் பல கட்சிகள் சேர்ந்து ஒரு உருவாக்கும் இந்த கூட்டாட்சியில் யாருமே இதற்காகவும் தனித்தனியாக இயங்க முடியாது. ஸோ அப்படியான முடிவுகளை வந்து டக்குன்னு எடுக்க இயலாது. அதனால் வந்து இது வந்து நல்ல ஒரு ஆட்சி முறையாக இருக்கு. ஓகே மக்களே, இன்றைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்களா என்ன விஷயம்ன்ட்டு.
இதே மாதிரி தான் இன்றைக்கு நான் சிம்பிளாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சின்ன விஷயம் சொன்னான். ஆனால் இதே மாதிரி நிறைய விஷயம் வந்து வருங்காலங்களில் வரும், புது புது வீடியோக்களில் இப்போ போயிட்டுருக்க எடுத்து டாப்பிக்லேயும் வந்து புது புது வீடியோக்கள் வரும். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், எங்களோட சேனலில் வந்து இணைந்திருங்கள், எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. ஸோ அப்படி இருக்கும் வகையில் கண்டிப்பாக நான் மேலும் புது வீடியோக்களை உங்களுக்காக வழங்கிட்டே இருப்பேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் டானோஸ். நன்றி, வணக்கம்.